வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைய தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 23/11/2020, அதாவது நவம்பர் மாதம் 23rd day 2020. இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகுது. இதை நம்ம 12:10 ஆகுதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கிறது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். அடுத்த சில மணி நேரங்களில் 23/11/2020 ஆகிய இன்று நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வங்கக்கடல் பகுதிகளில் நிவர் புயல் உருவாக இருக்கிறது. அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. சில மணி நேரங்களுக்கு முன்பாக நேற்று இரவு நேரத்தில் ஒரு குரல் பதிவை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த குரல் பதிவில் வங்கக்கடல் பகுதிகளில் அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் நிலை கொண்டிருப்பதாகவும், அடுத்த சில மணி நேரங்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை அடைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். நம்ம எதிர்பார்த்திருந்ததை போலவே பார்த்திங்கனாக்கா அது மென்மேலும் தீவிரமடைந்து வருகிறத நம்மளால் தெள்ள தெளிவாக அறிய முடிகிறது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய அடுத்த புல்லட்டினில் அது டிப்ரெஷனாக உருவாகிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம். ஏன்னா அதை நான் ஒரு தனியார் வானிலை நிறுவனத்தின் உதவியுடன் ட்ராக் செய்து கொண்டிருக்கும்பொழுது அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகமானது அதிகரித்திருப்பதை என்னால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ ஆப்வியஸ்லி அதிகாரபூர்வமான அறிவிப்புக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இது எப்போவுமே பொதுவாக நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான். சில மணி நேர இடைவெளிக்கு ஒரு முறை தான் அவங்க வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு அறிக்கையின் வாயிலாக வெளியிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அடுத்த புல்லட்டின் வெளியாகும்பொழுது அது டிப்ரெஷனாக உருவாகிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அண்ட் அடுத்த சில மணி நேரங்களில் இன்று அது ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருந்தது தான். இப்போ அதனுடைய நகர்வுகள் மற்றும் எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக தான் நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். ஸோ தென் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் குறைவு தான். வேறஸ் அதனுடைய நகர்வுகளை பொறுத்து சில சமயங்களில் அது காற்றை தம் வசம் இழுக்கையில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும் தென் மாவட்டங்களில். ஸோ அது வந்து முழுக்க முழுக்க அதனுடைய நகர்வுகளை பொறுத்தது தான். அது நம்ம வந்து அந்த நேரத்தில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். இது தொடர்பாக நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் டிஸ்கஸ் செய்யலாம். பட் பொதுவாக தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மதுரை மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும், அதே போல் நெல்லை மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும். ஸோ மழை வாய்ப்புகள் வந்து குறைவு தான். பட் அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ரீஜியனில் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில். ஸோ அது என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பட் ரொம்ப பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள்ங்கிறது குறைவு தான். வேறஸ் இந்த அடுத்து உருவாக இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த சில மணி நேரங்களில் உருவாக இருக்கக்கூடிய அந்த நிவர் புயலானது உங்களுக்கு டெல்டா கோஸ்ட்டில் கரையை கடக்க முற்படுது அப்படிங்கும்போது, ஆப்வியஸ்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எந்த அளவுக்கு ஓப்பன் வாட்டரில் ட்ராவல் பண்ணுதோ, அதாவது அது எந்த அளவுக்கு கடல் பகுதிகளில் ட்ராவல் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது வலிமையடையும். ஸோ அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, அது எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இது அருகிலேயே டெல்டா கோஸ்ட்லேயே இது வந்து கரையை கடக்குது அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப தீவிரமடைந்து ஒரு நிலையில் வந்து இருக்காது. ஒரு புயல் அப்படிங்கிற நிலையில் தான் அது வந்து கரையை கடக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து கரையை கிடக்கும்பொழுது ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். மழை வந்து நல்லாவே பதிவாகும், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. காற்றின் வேகம் வந்து அதிகரித்து இருக்கும். பட் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா டெல்டா கோஸ்ட்டில் அது கரையை கிடக்கிற பட்சத்தில் அவ்வளவு வேகமான அளவிலான காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள்ங்கிறது வந்து குறைவு தான். வேறஸ் அது ஓப்பன் வாட்டரில் மேலும் ட்ராவல் பண்ணி இப்போ மாதிரிகள் காட்டி கொண்டிருப்பதைப் போல் அது கடலூர் மாவட்டத்திலேயோ அல்லது புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளிலேயோ அல்லது கடலூர் சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் என்ட்ராகிற பட்சத்தில் அதனுடைய விண்ட் ஸ்பீடானது மேலும் அதிகரித்து இருக்கும். மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான அளவில் அதனுடைய அதிகபட்ச காற்றின் வேகம் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் நடக்க போகிறது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா 25ஆம் தேதியில் தான். ஸோ இது வந்து முன்பாகவே இது வந்து புயலாக உருவெடுக்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உள்ளே வந்து என்ட்ராயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது வந்து அதனுடைய பார்த்து அது வந்து டிசைட் பண்ணிவிட்டு தான், அதுக்கு எது ஃபேவரபுளான கண்டிஷனோ அது அதை நோக்கி தான் போகும்.
இது நார்த்வர்டு மூமெண்ட் எடுக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. ஸோ டெல்டா கோஸ்ட்டில் இது வந்து கரையை கடந்துச்சுனாக்கா கொஞ்சம் வீக்கராக தான் கரையை கடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீக்கராக அப்படிங்கிற பட்சத்தில் புயலாக கரையை கடக்கலாம், அல்லது ஒரு டீப் டிப்ரெஷனாக அது வந்து கரையை கடக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வேறஸ் அது கடலூர் புதுச்சேரி அல்லது கடலூர் சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இல்லை கடலூர் மாவட்டத்தில் அது கரையை கடக்கும் பொழுது அதனுடைய வலு வந்து அதிகரித்து தான் இருக்கும். அதுலேயும் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ இது எப்படி இருக்கும், எப்படி இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து டெல்டாவுக்கு மேலே அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய சில பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம். ஸோ அதற்கு மேலே அது வந்து லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. இது வந்து எப்படின்னாக்கா, இது 100% கிடையாது இது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டவை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, நான் பொறுமையாக சொல்லுவேன், நிதானமாக சொல்லுவேன், பட்டு தேவையானப்போ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு நேற்றைய இரவு நேர பதிவில் அது வடகடலோர மாவட்டங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களில் லேண்ட்ஃபால் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பட் இது வந்து உங்களுக்கு டிலேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாரத்திற்கு முன்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பலன் உங்களுக்கு கிடைச்சிது? ஒரு வாரத்திற்கு முன்பு தென் மாவட்டங்களில் கரையை கடக்கப் போகுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்தது. முதல்ல அந்த மாடலை பார்த்து அப்படியே வந்து சில அறிக்கைகள் வந்து வெளியிடப்பட்டது பல நபர்களால். ஸோ அதனால் என்ன பயன்? இப்போ நம்ம அதற்கான நடவடிக்கைகள் அங்கே எடுத்திருக்க முடியுமா? இல்லை எடுத்திருந்தால் தான் அது வந்து தேவைக்கேற்ப அதற்கான நடவடிக்கைகள்னால் அதற்கான என்ன எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து மேற்கொள்ளணும்? ஸோ வெயிட் பண்ணி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால எந்த விஷயத்துமும் நம்ம வந்து குறைஞ்சி போயிட மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம முதல்ல பொறுமையாக காக்கணும், பொறுமையை காக்கணும். நான் சொல்கிறது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஒரு தெளிந்த நீரோடை போல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ரொம்ப அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி ஒவ்வொரு ரன்னில் மாடல் வந்து ஒவ்வொரு ஏரியாவை காட்டும்பொழுது அந்தந்த ஏரியாவில் லேண்ட்ஃபால் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு லேண்ட்ஃபாலை காட்டும், நாளைக்கு ஒரு லேண்ட்ஃபால் லொக்கேஷனை காட்ட தான் போகுது. ஸோ நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மத்தியான ரன்னை நீங்கள் பாருங்கள். யூரோப்பியன் மாடலினுடைய நாளைக்கு மத்தியான ரன்னை பாருங்கள், ஜிஎஃப்எஸ் மாடலினுடைய நாளைய மத்தியான ரன்னை நீங்கள் வந்து பாருங்கள். பிற்பகல் நேர நாளை இல்லை இன்றைய பிற்பகல் நேர ரன்னையை நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் இருக்காங்கிற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி நம்மளால் வந்து கிட்டத்தட்ட அது வந்து எங்கே லேண்ட்ஃபால் ஆக போகிறது, எது கிட்டக்க லேண்ட்ஃபால் ஆக போகிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 24 ஹவர்ஸுக்கு முன்பாக நம்ம எந்த பகுதியில் லேண்ட்ஃபால் ஆகிறதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இயல்பு, டெக்னிக்கலாக இவ்வளோ தான் பண்ண முடியும். இது வந்து நம்ம வந்து இதை எப்படி பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு தான் யோசிக்கணும். இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ நம்ம சொல்லிட்டோம் வடகடலோர மாவட்டங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள் இருக்கிறது, இதில் நிறைய டைம் இருக்கிறது. இதில் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை நம்ம இப்போ கூட எடுக்கலாம், தப்பே கிடையாது. நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு கூட இப்போ நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கூட இதில் சேஞ்சஸ் இருந்தால் கூட நாளைக்கு கூட நம்ம வந்து அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் ஸ்டெப்ஸை நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அனைத்திற்கும் நேரம் இருக்கிறது. அதனால் ஒரு வாரத்திற்கு முன்பாகவோ ஒரு மாதத்திற்கு முன்பாகவோ அதில் சொல்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. அதுதான் வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி நீங்கள் வந்து கொண்டாடுறதுலேயும் அர்த்தமே கிடையாது. மாடல்ஸை பார்த்து மாற்றி மாற்றி லேண்ட்ஃபாலை சொல்லிகிட்டு இருந்தால் அது வந்து குழப்பத்தை தான் உருவாக்குங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அதற்கு இப்போது நடந்த அந்த நிகழ்வு ஒரு உதாரணம் தான். இதை மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது இதற்கு முந்தைய காலகட்டங்களில், அது அனைத்தையுமே நான் வந்து பேச விரும்பலை. ஸோ அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நிவர் புயல் உருவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது, அது வடகடலோர மாவட்டங்களில் தான் கரையை கடக்கப் போகிறது. ஸோ மழை எப்படி இருக்கும்? வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகம். மயிலாடுதுறை மாவட்டத்திலே மழை வந்து பதிவாகும், நாகை மாவட்டத்திலே மழை வந்து பதிவாகும். நாகை மாவட்டத்தில் நாளையிலிருந்தே சில இடங்களில் இன்றையிலிருந்தே தான். ஸோ நாளை எங்கிருந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 10 நிமிடங்கள் மட்டும்தானே. ஸோ இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம வந்து ரெயின்ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோஸ்டல் ரீஜியனில் சில இடங்களில் அங்கும் இங்குமாக முதல்ல ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும், சாரல் தூரல் வந்து போடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கூட வேதாரண்யம் அருகில் நண்பர் ஒருவர் சொல்லியிருந்தார், லைட்டாக ட்ரிசில்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ விண்ட் கன்வர்ஜ் ஆகும்போது மழை வந்து ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா அங்கே சர்க்குலேஷன் இருக்குது, சுழற்சி சுழன்று கொண்டு இருக்கிறது. ஸோ விண்டு வந்து இங்கே வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாகப்பட்டினத்தில் மழை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மயிலாடுதுறை மாவட்டத்தில் காரைக்கால்லையும் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடக்கு நோக்கிய இது வந்து இருக்கும். ஸோ சென்னையிலையும் ஸ்டார்ட் ஆகிடும், ஆப்வியஸ்லி இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க.
ஸோ அந்த சர்க்குலேஷன்ஸ் அதன் பிறகு எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மழையின் அளவு எங்கே அதிகரிக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் பொதுவாக பார்த்திங்கன்னாக்கா வட கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாளை வந்து சில இடங்களில் பதிவாக தொடங்கும். நாளை மறுநாள் ஒரு சில இடங்களில் கனமழை கூட பதிவாகலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கிறது. சாரி, நாளைன்னு நான் சொல்கிறேன், இன்று தான். இன்று வந்து மழை வந்து பதிவாகும் சில இடங்களில். இன்று இரவு நேரத்தில் பதிவாகலாம், மாலை நேரத்தில் பதிவாக தொடங்கலாம் சில இடங்களில், வடகடலோர மாவட்டங்களில். நாளை வந்து அந்த மழை வந்து தீவிரமடைவதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்கிறது. அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து கடலூர் அந்த பெல்ட்டை தான் காட்டிக்கிட்டு இருக்குது, கடலூர் புதுச்சேரி அந்த சரௌண்டிங்ஸில். ஸோ இதுவும் வந்து இறுதி கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, அது எப்படியும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா தமிழில். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண போகிறீங்க, அதாவது கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ண போகிறீங்க. இன்னும் ஒரு 12 மணி நேரம், ஐ மீன் பிற்பகல் நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து கணிச்சிடலாம், நமக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து வந்து தெரிஞ்சிடும் கிட்டத்தட்ட அந்த நிவர் புயலினுடைய லேண்ட்ஃபால் லொக்கேஷன் எந்த பகுதியில் அதிகமாக இருக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெல்டாவில் இல்லையாங்கிறதாவது தெரிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. பட் அப்படி இல்லைனா கூட டெல்டா கோஸ்ட்லேயும் மழை வந்து பதிவாகும், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ டெல்டாவில் என்ட்ரானதுங்கும் போது நமக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்கள்லேயும் மழை வந்து பதிவாகும். பட் டெல்டாவில் அது என்ட்ராகலைங்கும் போது அந்த ரெயின்ஃபால் வந்து மிஸ் ஆகும், அதாவது புதுக்கோட்டை கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெயின்ஃபால் வந்து மிஸ் ஆகும். அண்டு ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய ரெயின்ஃபாலும் வந்து சேஞ்சஸ் ஆகும். பட் பொதுவாக தென் மாவட்டங்களுக்கான வாய்ப்புகள் குறைவு, மேற்கு மாவட்டங்களுக்கான வாய்ப்புகளும் குறைவு. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது ஏன் நான் இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு நான் சொல்கிறேனாக்கா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் சொல்கிற விஷயங்களை பொறுமையாக சொல்லுங்கன்னு. சில பேருக்கு இப்போ நான் பொறுமையாக சொல்கிறது தான் வேணுங்கிறீங்க, சில பேர் வந்து நான் வந்து பொறுமையாக சொல்லக்கூடாது, வேகமாக சொல்லணும், ஏன் இவ்வளோ லென்த்தாக சொல்கிறீங்க, இழுக்கிறீங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. பட் இது வந்து எல்லாருக்கும் சென்றடையணும், ஒவ்வொருத்தருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற திறனுங்கிறது வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது அனைவருக்கும் சென்றடையணும், இது ஒரு முக்கியமான தகவலுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி சொல்கிறது தான். இன்னும் லேண்ட்ஃபால் லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகலை, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னமும் இதில் குழப்பம் இருக்குது லேண்ட்ஃபால் லொக்கேஷனில். ஸோ அது வந்து உறுதியாகணும்னாக்கா அட்லீஸ்ட் இன்றைக்கு பிற்பகல் வரையிலாவது நீங்கள் வந்து காத்திருக்கணும். இன்றைக்கு இரவு நேரத்தில் இல்லைனாக்கா இன்றைக்கே நம்ம வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடலாம், கிட்டத்தட்ட இந்த பகுதியில் தான் இருக்குது, அது வந்து லேண்ட்ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம். இந்த பகுதினாக்கா டெல்டாவில் லேண்ட்ஃபால் ஆக போகுதா இல்லையாங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா அது ஆப்வியஸ்லி அது வடகடலோர மாவட்டங்கள், இது டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட்டும் வந்து வடகடலோர மாவட்டங்கள் தான். பட் வலுவாக க்ராஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஓப்பன் வாட்டரில் அதிக தூரம் அது வந்து ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம், அது கடலில் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுதோ, எவ்வளோ டைம் அது வந்து ட்ராவல் பண்ணுதோ, அந்த அளவுக்கு அது வந்து இன்டென்ஸ் ஆகும். ஸோ கண்டிஷன் தமிழ்நாடு கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேவரபுளான கண்டிஷனே கிடையாது, அது வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் வந்து நம்பலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இப்போ நிலவே கொண்டு இருக்கிறது. அண்ட் விண்ட் ஷேரும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விண்ட் ஷேர்னால் நம்ம எதை சொல்லுவோம்னாக்கா, ஒவ்வொரு அடுக்குலேயும் காற்று இருக்கும், அது நம்ம கீழே அடுக்கு, மத்திய அடுக்கு, மேலடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த ஒவ்வொரு அடுக்குலேயும் அந்த காற்றின் திசையும் வந்து வேறுபடும். ஸோ அது வந்து சில நேரங்களில் எதிர்ப்பான காற்று வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ட்ரையான ஏர், அது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து விஷயங்கள்லாம் வந்து ஒரு சைக்ளோனுடைய லேண்ட்ஃபாலை வந்து அஃபெக்ட் பண்ணும். உள்ளே என்ட்ராகும் போது அது வந்து வழுவிழக்க தொடங்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்னால். இது வந்து ஓப்பன் வாட்டரில் ட்ராவல் பண்ணி கடலூருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அது வந்து என்ட்ராகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வலுவாக தான் என்ட்ராகும், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ சேதங்களும் அதிகமாக இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறது. அண்டு மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், ஏன்னா இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மீனவர்களுக்கான அறிக்கையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. கடலுக்குள்ளே செல்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, செல்லாதீங்க. இந்நேரம் உங்களுக்கு வலியுறுத்தியிருப்பாங்க, அரசாங்கத்தின் சார்பாக உங்களுக்கு அனைத்து தகவல்களும் வழங்கப்பட்டிருக்கும். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வானிலை ஆய்வு மையம் அவர்களினுடைய அந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தில் அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் தான் அவங்க கரெக்டாக தான் செய்வாங்க. இதில் வந்து சொல்கிறதெல்லாம் கடலுக்கு செல்ல வேணாம்ங்கிற அந்த அறிவிப்புகள்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக தான் இருக்கும்.
ஏன்னா அவங்க பல விஷயங்களை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க இப்படி வந்தாலும் சரி அப்படி வராவிட்டாலும் சரி நிறைய ஏரியா அதனால தான் அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க தமிழ்நாடு கோஸ்ட்ல இருக்கிற அனைவரையுமே போவேனானு சொல்லிருப்பாங்க உண்மைதான் தமிழ்நாடு கோஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களும் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த காலகட்டத்தில் அண்டு அவ்வளோதான் நீங்கள் வந்து வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த அதிகாரபூர்வ அறிக்கையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிற விஷயங்களுக்கு இந்த லேண்ட்ஃபாலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து எப்படி இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து முன்கூட்டியே வந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு முன்னெச்சரிக்கைக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டெக்னிக்கலாக இது இப்படி தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது பட் இப்படி நடந்தாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெயின்ஃபால் வந்து அதாவது அந்த விண்ட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் சைக்ளோனுடைய அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் பட் பொதுவாக பார்த்திங்கனாக்கா அது வந்து நான் சொன்ன மாதிரி மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் அது வந்து கரையை கடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கிறது அதிலேருந்து சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அது வந்து கரையை கடக்கலாம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கிறது பட் இதற்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லைங்கிறதும் கிடையாது ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன் இன்னும் லேண்ட்ஃபால் லொக்கேஷன் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை மற்றபடி பார்த்திங்கனாக்கா இது வடகடலோர மாவட்டங்களில் தான் ஆனால் லேண்ட்ஃபால் ஆக போகுது சென்னையிலேருந்து உங்களுக்கு கோடியாக்கரை வரை இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் தான் அது வந்து லேண்ட்ஃபால் ஆக போகிறது அதுலேயும் மாற்று கருத்து இல்லை பட் ரெயின்ஃபாலை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களில் நான் என்ன சொன்னேன் சென்னையிலேருந்து உங்களுக்கு கோடியாக்கரை வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா புலிகேட் ஏரியிலேருந்து கோடியாக்கரை வரைக்கும் அந்த கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கிறது அந்த கடலோர மாவட்டங்களிலும் மழை வந்து இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் நல்ல மழை இருக்கிறது அது லேண்ட்ஃபால் ஆகும்போது அது ஒருவேளை கடலூர் இல்லை பாண்டிச்சேரி அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல அது வந்து லேண்ட்ஃபால் ஆகுது அப்படிங்கும்போது அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை இருக்கும் காற்றின் வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து பாண்டிச்சேரி ஈசிஆரில் அது வந்து பாண்டிச்சேரி சென்னை ஈசிஆர் அது வந்து லேண்ட்ஃபால் ஆனால் கூட சென்னையில் வந்து விண்ட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும் அண்ட் மழையும் வந்து நிறையவே பெய்யும் அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த குரல் பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் அண்ட் இதுக்கு மேலே வந்து ட்ராக் பண்ண மாட்டேன் இப்போ நான் வந்து தூங்க போகிறேன் அண்ட் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலை நேரத்தில் மறுபடியும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்